Hi friends, in this video, we will release Hatchet Part 2 of our slasher horror. This movie is Part 1 already on our channel. If you look at that video, this video. Let's waste time in the video. படத்தோட ஸ்டார்டிங்ல பார்ட் 1 கிளைமாக்ஸ காமிக்கறாங்க. இங்க மேரி பெத்த விக்டர் க்ரோலி புடிச்சிட்டு இருப்பான். அவ அவளோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக விக்டர் க்ரோலியோட கண்ணை குத்தி அவன தண்ணில தள்ளி விட்டு இவளும் தண்ணில விழுந்துるவா. அவ ஸ்விமிங் பண்ணிட்டு அங்க இருந்து வெளிய போலாம்னு பாக்கும்போது ஜாக் அவளை காப்பாத்திட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். இவன நம்ம பார்ட் 1 லயே பாத்துறோம். இதானதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். மேரி பெத் வந்து ஜாக் கிட்ட விக்டர் க்ரோலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொன்னுட்டான். நான் இந்த காட்டுக்கு என்னோட அப்பா அப்புறம் அண்ணனை தேடிட்டு வந்திருந்தேன். பார்த்தா அவங்க இறந்து போயிருந்தாங்க. அதுக்கு ஜாக் நான் ஃபர்ஸ்டே சொன்ன உங்களுக்கு அந்த ரூட்ல போவாதீங்கன்னு நீங்க தான் என் பேச்சை கேட்கலன்னு சொல்லுவான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது மேரி பெத் போலீஸ்காரங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்னு சொல்லுவா. அதுக்கு ஜாக் வந்துட்டு போலீஸ்காரங்க கிட்ட சொன்னாலும் அவங்க நம்ம வார்த்தையை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லுவான். இதானதுக்கு அப்புறம் ஜாக் அவளோட ஃபுல் பேரை கேட்கறான். அதுக்கு அவளோட பேர் வந்துட்டு மேரி பெத் டன்ஸ்டன்னு சொல்றா. இந்த பேரை கேட்ட உடனே அவனுக்கு ஷாக் ஆயிடும். அவன் அவளோட அப்பா பேரை கேட்கறான். அவளும் அவங்க அப்பா பேரை சொல்லுவா. இங்க ஜாக்குக்கு புரிய வரும் இவ வந்து சாம்சனோட பொண்ணுன்னு. ஜாக் வந்துட்டு சடனா வெளியே போ வீட்டு விட்டுன்னு சொல்லுவான். அதுக்கு அவ ஏன்னு கேட்பா. அதுக்கு ஜாக் எதுவுமே சொல்லாம கன் எடுத்துட்டு அவளை பாயிண்ட் அவுட் பண்ணி உனக்கு ஏதாவது தெரியணும்னா ஜோம்பி என்ற ஒருத்தனை போய் மீட் பண்ணு, அவன் உன்னோட குவஸ்டன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கொடுப்பான்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே மேரி பெத் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அவ போனதுக்கு அப்புறம் ஜாக் வந்துட்டு அந்த பேக்கை செக் பண்ணி பாக்குறான். அந்த பேக் காட்டில் கிடைச்சிருக்கும். அது வந்து டக்கோட பேக். டக் யாருன்னு பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேக்ல ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவை எடுத்துட்டு அவன் வீடியோ பிளே பண்ணி பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்துல சடனா க்ரோலி வருவான். அவன் வந்த உடனே கையெடுத்து ஜாக்கோட வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலெல்லாம் வெளியே எடுத்துருவான். ஜாக் வழியிலேயே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் க்ராலி வந்துட்டு ஜாக்கை பிடிச்சி பயங்கரமாக கொண்டுருவான். அடுத்த சீன்ல நம்ம பார்க்கலாம். ஹீரோயின் வந்துட்டு வில்லேஜ் ரீச் ஆயிருப்பான். அவன் வந்துட்டு ஜூம்பி என்ற ஒருத்தனை தேடிட்டு போயிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கிடைப்பான். ஆனால் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுவாள். ஜோம்பி யோசிச்சு அவளை உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு டோர் லாக் பண்ணிடுவான். அதானதுக்கப்புறம் அந்த காட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். ஹீரோயின் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவா. அதுக்கப்புறம் ஷான் இறந்து போனதாக அவள் சொல்லுவா. இதை கேட்ட உடனே ஜோம்பிக்கு அப்செட் ஆகிடும். ஏன்னா ஷான் வந்துட்டு ஜோம்பிக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தான். இதானதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட அப்பாவனோட பேரை சொல்லிட்டு உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறா. அதுக்கு ஜோம்பி வந்துட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி தாமஸ் க்ரோலின் ஒரு மனுஷன் இருந்தான். அவனோட பொண்டாட்டிக்கு ஒரு விசித்திரமான நோய் இருந்தது. அந்த நோய்க்கு கியூரே இல்லை. இதனால் அவங்களுக்கு பசங்களே இல்லை. இவங்களை கேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் வந்துட்டு இருந்தா. அவளோட பேர் வந்து லீனா. டைம் ஆக தாமஸ்க்கு அப்புறம் நர்ஸ்க்கு லவ் ஆகும். தாமஸ் இந்த விஷயத்த அவனோட பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பான். ஒரு நாள் தாமஸோட பொண்டாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணுவாங்க. பார்த்தா அவ இறந்திருக்க மாட்டா. இறந்து போன மாதிரி நாடகம் போட்டிருப்பா. அவ செத்து போகிறதுக்கு முன்னாடி லீனாவோட குழந்தைக்கு சாபம் விட்டுட்டு இறந்து போடுவா. இதானதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாசம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த குழந்தைய பார்த்த உடனே லீனாவே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவா. அந்த குழந்தை வேற யாரு இல்ல, அதான் விக்டர் க்ரோலி. தாமஸ்க்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவனோட பையன் மேல பிரியமே இருக்காது. ஆனா போக போக அவனோட புள்ளிய நல்லா பாத்துக்குவான். ஹாலோவின் அன்னைக்கு மூணு புள்ளிங்கோஸ் வந்துட்டு தாம்சனோட வீட்டுக்கு நெருப்பை பத்தி வச்சிருவாங்க. தாம்சன் தன்னோட மகனை காப்பாத்தணுன்றதுக்காக ஆக்ஸ் யூஸ் பண்ணி வீட்டை அடிக்கிறான். ஆனா தாம்சனுக்கே தெரியாம அவன் விக்டரோட தலைக்கு ஆக்ஸ்ல பலமா அடிச்சிடறான். இதனால விக்டர் இறந்து போயிடுவான். அவனோட மகனை அவனே கொன்னதுனால டிப்ரெஷன்லயே தாமஸும் இறந்து போயிடுவான். இந்த இன்சிடென்ட்ல இருந்து நைட் ஆச்சுன்னா விக்டர் க்ரோலி அவனோட அப்பனை தேடிக்கிட்டு காட்டுல ஓடாடிக்கிட்டு இருப்பான். அவன் முன்னாடி யார் வந்தாலும் அவங்களை கொண்டுருவான். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரன் வந்துட்டு இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கிறான். அதுக்கு ஜோம்பி வந்து சொல்லுவான், அந்த மூணு பசங்கள்ல ஒருத்த வந்துட்டு உன்னோட அப்பன் தான். விக்டர் க்ரோலியோட சாவுக்கு உங்க அப்பன் தான் காரணம்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரன் வந்து ஜோம்பி கிட்ட கேட்கறா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ எதுக்கு ஸ்வாப்புக்கு டூரிஸ்ட் அனுப்புனு? அதுக்கு ஜோம்பி வந்துட்டு லாஸ்ட் 2 மந்த்ல இருந்து நான் ஸ்வாப்புக்கு அனுப்பிட்டு தான் இருக்கேன். ஆனா எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. வெறும் 2 நாளுக்கு பின்னாடியில இருந்து தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவான். இதானதுக்கு அப்புறம் ஹீரன் வந்துட்டு என்ன மறுபடியும் ஸ்வாப்புக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், நீ விக்டர் க்ரோலிய கொல்ல முடியாது, நீ கொன்னாலும் அவன் மறுபடியும் எந்திரிச்சு வந்துருவான் சொல்லுவான். அதுக்கு ஹீரன் சொல்லுவா, நான் எப்படி அவனோட அப்பா ஆக்ஸ்ல தலை கடிச்சு கொன்னானோ அதே மாதிரி நானும் அடிச்சு கொள்றேன்னு சொல்லுவா. அவளோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் ஜோம்பி வந்துட்டு அவ கூட போகிறதுக்கு ஒத்துக்கிறான். ஆனா ஒரு கண்டிஷன் வைப்பான், உன் ஃபேமிலியில நீ யாரையாவது கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவான். அதுக்கு அவ என் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவா. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஜோம்பி வந்துட்டு டீலை கேன்சல் பண்ற மாதிரி பேசுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க, நான் வேணா அவங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவான். அதுக்கு ஜோம்பி வந்துட்டு 2 மணி நைட்டு அந்த அங்கிளை காட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லுவான். அவளும் இதை அக்ரி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறம் ஜோம்பி வந்துட்டு ஷானோட தம்பி ஜஸ்டினை கூப்பிட்டு எல்லா அண்டர் அப்புறம் ஃபிஷர்மேனையும் ஒரு இடத்துல மீட் பண்ணி முக்கியமா கிராண்டர் என்ற ஒருத்தனை அந்த மீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லுவான். ஆனா ஜோம்பி அவனோட அண்ணன் இறந்ததை ஜஸ்டினுக்கு சொல்லியிருக்க மாட்டான். இதானதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம், ஹீரோன் வந்துட்டு அங்கிளை மீட் பண்றான். அதானதுக்கு அப்புறம் அவங்கள ஜோம்பி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருப்பான். அப்புறம் அந்த இடத்துக்கு எல்லா ஹண்டர் அப்புறம் ஃபிஷர்மேன்ஸும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த மீட்டிங்க்கு கிராண்டும் வந்திருப்பான். மீட்டிங்க்கு நடுவில் ஜோம்பி வந்து அவங்க முன்னாடி வந்துட்டு, உங்க எல்லாருக்கும் $500 கிடைக்கிற ஆஃபர் இருக்கு, உங்களோட ஒரே வேலை என்னன்னா காட்டுக்கு போய் மறுபடியும் வரணும்னு. இதுக்கு நடுவில் விக்டர் க்ரோலி கிடைச்சானா அவனை கொல்ல வேண்டியதா இருக்கும்னு சொல்லுவான்.
விக்டர் குரோலியோட பேரை கேட்ட உடனே பாதிக்கு பாதி ஹண்டர்ஸ் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இதுக்கு நடுவில் கிராண்ட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் ஜோம்பி வந்துட்டு கிராண்ட்டை தனியாக கூப்பிட்டு வச்சு உனக்கு டபுள் ஆஃபர் கொடுக்குறான், அதாவது $1000 கொடுக்குறேன்னு சொல்லுவான். அதை கேட்டதும் கிராண்ட்டு ஒத்துக்குவான். அடுத்த சீனில் நம்ம பார்க்கலாம் இவங்க எல்லாரும் காட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆன உடனே அவங்க குரோலியோட வீட்டை தேடுறாங்க. ஏன்னா குரோலியோட வீட்டில் தான் ஹீரோனோட அப்பா அப்புறம் அண்ணனோட டெட் பாடி இருக்கும். அவங்க குரோலியோட வீட்டை தேட தேட நைட் ஆகிடும். எங்கே தேடியும் குரோலி கிடைக்க மாட்டான். இதுக்கு நடுவில் ஜோம்பி வந்துட்டு ஒரு ஐடியா கொடுப்பான், எல்லாரும் சப்ரேட்டாக போய் குரோலியை தேடுங்கன்னு சொல்லுவான். யாருக்காவது குரோலி தெரிஞ்சனா உடனே ஷூட் பண்ணி கொண்டிருங்கன்னு சொல்லுவான். இதானதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆஃபர்ஸ் பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். குரோலியை கொன்று அவனோட தலையை யார் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா $500 சொல்லுவான். இதுக்கு நடுவில் ஹீரோயின் அப்புறம் அந்த அங்கிள் அப்புறம் கிராண்ட் இவங்க மூணு பேர் சப்ரேட்டாக போவாங்க. மற்றவங்க வேறு திசையில் சப்ரேட்டாக போவாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் ரெண்டு ஹண்டர் வந்துட்டு ஒரு ரிவர் பக்கத்தில் நின்றுட்டு முதலே பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க விக்டர் குரோலி வந்துட்டு வெறும் ஒரு கட்டுக்கதை தான். அவங்க அங்கே ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக அந்த இடத்துல விக்டர் குரோலி வந்து அவனோட அப்பனை கூப்பிடுற சத்தம் கேட்கும். ஆனால் அவங்க யாரோ தமாஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு அந்த வித்தியாசமான சத்தம் மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் வந்துட்டு என்னென்னு பார்க்க போவான். பார்த்தா சடனாக விக்டர் குரோலி அவனை பிடிச்சி அந்த இடத்துல பயங்கரமாக கொண்டுருவான். இதுக்கு நடுவில் இன்னொருத்த பயந்து போயிருப்பான். அவன் எஸ்கேப் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவனையும் விக்டர் குரோலி பிடிச்சி பயங்கரமாக கொண்டுருவான். இந்த பக்கம் ஜஸ்டின் ஜோம்பி கிட்ட எதுக்கு எல்லார்கிட்டையும் கன்று இருக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்பான். அதுக்கு ஜோம்பி வந்துட்டு சொல்லுவான் மேரி பத் சொன்னது எல்லாமே உண்மைதான். அப்புறம் விக்டர் குரோலி இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு மூணு பேர். அந்த மூணு பேர் யாருன்னா ஒன்று மேரி பத்தோட அப்பன், இன்னொருத்த வந்துட்டு அந்த அங்கிள், அப்புறம் லாஸ்ட் வந்து கிரேட். இவங்க மூணு பேரில் ஒருத்தனை வந்துட்டு விக்டர் குரோலி ஆல்ரெடி கொண்டுட்டான். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த ரெண்டு பேரையும் விக்டர் குரோலி கொண்டுட்டானா அவன் இந்த இடத்த விட்டு போயிடுவான். அதானதுக்கப்புறம் நாமளும் பீஸ்ஃபுல்லாக பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லுவான். இதானதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ரெண்டு ஹண்டர் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு உடனே போர் போட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு விக்டர் குரோலி வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமாக கொண்டுருவான். இந்த படத்தில் கில்லிங் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர் ரேட்டடாக இருக்கும். இந்த பக்கம் மேரி பெத்துக்கு குரோலியோட வீடு கிடச்சிரும். ஆனால் அந்த வீட்டில் அவளோட அப்பா அப்புறம் அண்ணனோட டெட் பாடி இருக்காது. இதனால் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். வீட்டுக்கு வெளியே ரெண்டு ஹண்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு குரோலி அழுவுற சத்தம் கேட்கும். அவங்க கன் எடுத்துகிட்டு கிட்ட போவாங்க. பார்த்தா குரோலி ஒரு செயின்சோ மிஷின் எடுத்துகிட்டு ஒரே அட்டாக்கில் ரெண்டு பேரும் கொண்டுருவான். அந்த ரெண்டு ஹண்டரும் கத்திர சத்தத்தை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அலர்ட் ஆகிடுவாங்க. இதுக்கு நடுவில் ஜஸ்டின் வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு என்னாச்சுன்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அவன் இறந்து போய் ரெண்டு நாள் ஆச்சுன்னு சொல்லுவாள். இதை கேட்ட உடனே ஜஸ்டினுக்கு ரொம்ப கோபம். அவன் ஜோம்பியை பிடிச்சிட்டு எதுக்காக நீ இதெல்லாம் சொல்லலைன்னு கேட்பான். ஜோம்பி அவனை பிடிச்சி நீ சைலண்டாருன்னு சொல்கிறான். ஏன்னா சத்தம் கேட்டுச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுவாங்கன்னு. இதானதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஹீரோனோட அங்கிள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சிக்கோன்னு சொல்லுவான். ஹீரோயின் போய் ஜஸ்டின் கூட ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்போ ஜஸ்டின் வந்துட்டு ஜோம்பியோட பிளான் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவான். இது கேட்ட உடனே ஹீரோயின் வந்துட்டு தன்னோட அங்கிளை காப்பாற்றிக்கிறதுக்காக வெளியே ஓடி போவாள். அவள் ஓடி போனதுக்கப்புறம் ஜஸ்டின் டோரை லாக் பண்ணிடுவான். ஏன்னா விக்டர் குரோலி உள்ளே வரக்கூடாதுன்னு. ஆனால் விக்டர் குரோலி ஆல்ரெடி ஜஸ்டினுக்கு பின்னாடியே இருப்பான். குரோலி ஜஸ்டினை பின்னாடியிலேருந்து ஆக்சில் அட்டாக் பண்ணி அவனோட தலையை மிஷின்லேருந்து கட் பண்ணி பயங்கரமாக கொண்டுருவான். இந்த பக்கம் ஹீரோயினோட அங்கிள் விக்டர் குரோலியை கொல்லணுன்றதுக்காக டோர் அன்லாக் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் தடுக்கிறதுக்கு வருவா. ஆனால் லேட் ஆகிடும். அதுக்குள்ளே விக்டர் குரோலி அந்த அங்கிள் மேலே அட்டாக் பண்ணுறான். இதுக்கு நடுவில் கிராண்ட் வந்துட்டு விக்டர் குரோலியை ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் விக்டர் குரோலி மேலே புல்லட்ஸே படாது. அப்புறம் விக்டர் குரோலி ஹீரோயினோட அங்கிளை விட்டுட்டு கிராண்ட் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். இதுக்கு நடுவில் ஹீரோயின் அங்கிளை காப்பாற்றுறதுக்கு போகிறான். ஆனால் ஜோம்பி வந்துட்டு ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுவான். அந்த அங்கிளும் பின்னாடி வருவாங்க. ஆனால் வெளியே வராத மாதிரி டோரை லாக் பண்ணி இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லுவா. அதாவது போ வந்துட்டு என்னோட அங்கிள் இல்லை, எங்கள் அங்கிள் வந்துட்டு எப்போ இறந்து போயிட்டாங்க, போ வந்துட்டு என்னோட அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். பார்த்தா இதே டைமுக்கு விக்டர் குரோலி வந்துட்டு ஜோம்பி மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு போறா. ஜோம்பியோட உடம்புல இருக்கிற சதையெல்லாம் பிச்சு எரிஞ்சு ஜோம்பியை கொடூரமாக கொண்டுருவான். இதுக்கு நடுவில் ஹீரோயின் வந்துட்டு ஆக்ஸ் எடுத்துட்டு விக்டர் குரோலியோட ஃபேஸுக்கே அடிப்பா. இதனால் விக்டர் குரோலி கீழே விழுந்துருவான். ஆனாலும் ஹீரோயின் ஆக்ஸில் மறுபடியும் அடிச்சு அடிச்சு அவன் ஃபேஸை ரெண்டு பண்ணிடுவா. ஆனால் இங்கே நம்ம பார்க்கலாம் விக்டர் குரோலி இன்னும் இறந்துருக்க மாட்டான். அவனோட விரல் ஷேக் ஆகிட்டு இருக்கும். இதனால் ஹீரோயின் ஒரு ஷார்ட் கன் எடுத்துட்டு வந்துட்டு விக்டர் குரோலியோட மூஞ்சிக்கே சுட்டு கொண்டுருவா. இந்த சீன்ல இருந்து இந்த மூவி எண்ட் ஆகும். இந்த மூவி கிளியரா உங்களுக்கு புரியணும்னா இந்த மூவியோட பார்ட் 1 நம்ம இருக்காம பாருங்க. ஏன்னா இது பார்ட் 1 ல இருந்து டைரக்ட் சீக்வல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோவை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தட் சி யூ பாய்.